ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கேட்டுக்கு சிலர் நினைக்கலாம் சிஆர்டி டிவி சர்வீஸ்ன்னா அது எதுக்குன்னு சொல்லி யோசிப்பீங்க நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் Service பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப நல்ல ஒரு தொழில் நான் நினைப்பேன் உண்மையிலே சொல்ல போனேன் சிஆர்டி டிவி தான் இருக்கிறதுலே இன்றைக்கி நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது சரிங்களா ரொம்ப இன்றைக்கி போகிறது இந்த ப்ரைமரி சரிங்களா ப்ரைமரி வோல்டேஜ் செக்ஷனில் ஃபால்ட்டு வந்தால் எப்படி நம்ம பார்க்குறது ப்ரைமரி செக்ஷனோட லைன் எப்படி இருக்குது அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம் லாங் வீடியோவாக இல்லை ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னை வீடியோவே ரொம்ப சின்னதாக தான் எடுத்திருப்பேன் சரிங்களா இப்போ வந்து இங்கே ஏசி கார்டு இன்கூடாக கொடுக்குறாங்க ஒரு லைன் வந்து சுட்சி வழியாக இந்த காயிலுக்கு டேரெக்டாக போகும் இன்னொரு லைன் வந்து ஃபியூஸ் வழியாக போயிட்டு இந்த காயிலுக்கு போகும் இதுக்கு இடையில் இந்த பிஏ போட்டிருப்பாங்க இந்த ரெசிஸ்டர் இருக்குது ஷார்ட் சர்க்கியூட் இருக்காங்க சரிங்களா இந்த காயில் இது வந்து ஒரு ஃபில்ட்ரு காயில் இந்த ஃபில்டர் காயில் வழியாக ஏசியில் இருக்க நாய்ஸ்லாம் ஃபில்ட்ரு பண்ணி இந்தாண்டா போகும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிசி இருக்குது மேக்சிமம் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா மெயின் லைனில் ஃபியூஸ் போகுதுன்னா ஒன்று பிடிசினால் போகலாம் இல்லைன்னா இங்கே இருக்கு பாருங்கள் இந்த பிஎஃப் இந்த ரெண்டு பிஎஃப் இதனால் போகலாம் அப்படி இல்லைனா இங்கே இருக்க பிஎஃப் இங்கே தெரியுங்களா இந்த பிஎஃப் இது ஒரு மாதிரியாக போய் தான் கிடக்கு ஸோ இந்த பிஎஃப்னாலையும் இந்த ஃபியூஸ் போகலாம் இதில் ஏதாவது ஒரு ஷார்ட் ஏற்பட்டதுன்னா இந்த ஃப்யூஸ் டேமேஜ் ஆகும் நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய ஏசி இன்புட் வந்து இங்கே இந்த காய் வழியாக ஆகி இங்கே போகுது இங்கே போகக்கூடிய இந்த வோல்டேஜ் என் பிடிசி வந்து ஹீட் போது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாகும் அதிகமாகச்சுனா அது வழியாக போகக்கூடிய வோல்டேஜ் வந்து கட் பண்ணி விட்டுரும் பிடிசி என்ன பண்ணணும்னா ஹீட் ஆகும்போது ஓப்பன் ஆகிரும் என்டிசி ஹீட் ஆகும்போது க்ளோஸ் ஆகும் அதுதான் என்டிசிக்கும் பிடிசிக்கும் வித்தியாசம் பிடிசி வந்து நம்ம டிவி ஆன் பண்ணி பவர் ஆன் ஆன ஒரு ஃபைவ் செகண்டுக்குள்ளே இந்த ரெண்டு சர்க்கியூட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் ஒரு தான் இருக்கும் பேர்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா பிடிசி சொல்லியாக இருக்கும் கண்டெக்ட் ஆகும் ஒரு பதினஞ்சு செகண்ட்க்குள்ளேயே டக்குன்னு கட் ஆயிடும் ஓப்பன் ஆயிடணும் இது வந்து ஓப்பன் ஆயிடணும் க்ளோஸில் இருந்ததுன்னா காயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷார்ட் ஆகிரும் அது எப்படி ஷார்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிடிசி காயில் ஏதாவது பிரச்சனைனா பார்த்தீங்கன்னா பாருங்கள் காயில் என்ன கதையாக இருக்குன்ட்டு எதாவது டிகாசிங் காயில்னு சொல்லுவாங்க இந்த காயில் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா பிடிசி நமக்கு ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி இது வெந்து போனாலுமே நமக்கு ஃபியூஸ் அடிச்சிரும் ஃபியூஸ் அடிச்சதானா பிரைமரி லைனில் நமக்கு டிவி ஆன் ஆகாது சரிங்களா இதுவும் ஒரு பிரச்சனையாக வரும் ப்ரைமரி லைனில் செக் பண்ணிக்கோங்க இந்த பிடிசி லைனை தாண்டி அடுத்து ரெக்டிஃபயர் சக்யூட் போகும் இது ஹாஃப் பிரிட்ஜ் கிடையாது ஃபுல் பிரிட்ஜ் எக்டிஃபயர் ஒன்று ரெண்டு மூணு நாலு டயோடு யூஸ் பண்ணி நமக்கு ஃபுல் பிரிட்ஜ் ரெக்டிஃபயராக இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து நமக்கு ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுற வேலை நடக்கும் அதிலிருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட் இருக்கா இது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் எம்எஃப் ஃபோர் ஃபிஃப்டி வோல்ட் நானூற்றம்பது வோல்ட்டு ஹண்ட்ரட் எம்எஃப் போட்டிருப்பாங்க ஸோ இந்த கெப்பாசிட்டியில் ஏசியை வந்து நம்ம டிசியாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம் அது கெப்பாசிட்டில் ஸ்டோர் ஆகிறத அண்டை டிரான்ஸ்ஃபார்மரோட ஒரு வைண்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா டேரக்டாக கொடுத்துருப்பாங்க இன்னொரு இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் கொடுத்துருப்பாங்க இதில் எதிராக டைரெக்டாக கொடுத்துருப்பாங்கன்னா ப்ளஸ்ஸை கொண்டு போய் டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க இதோடய மைனஸை கொண்டு போய் இந்த ட்ரான்சிஸ்டருக்கு ஒரு பின்னில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இன்னொரு பின்னில் இங்கே இருக்க பாருங்கள் இந்த பின் வழியாக இங்கே கொடுத்துருப்பாங்க இது சுவிட்சிங் ஆகும் சுவிட்சிங் ஆகிறத பொறுத்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் நமக்கு செகண்ட்ரியில் லைன் கொடுக்கும் சரிங்களா அந்த சிக்னலை எங்கேருந்துடா கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் ஆப்டோ கப்ளர் இந்த ஆப்டோ கப்ளர் வழியாக பல்ஸ் பண்ணணும் பல்ஸ் பண்ணி நமக்கு இந்த ட்ரான்சிஸ்டர் சுவிட்சிங் பண்ணால் வைப்பாங்க இது சுவிட்சிங் பண்ணும்போது நமக்கு செகண்டே லைன் வரும் அதே மாதிரி நம்ம கொடுத்த ஒரு குறிப்பிட்ட செகண்டரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செகண்ட் பல்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் அப்படி க்ரியேட் ஆகிற பல்ஸை வச்சு தான் நமக்கு அடுத்தடுத்து வந்து வேலையும் நடக்கும் ஏன்னா நம்ம வெறும் வோல்டேஜ் மட்டும் கொடுத்து அது வெயிட் பண்ணிட்டுருவோம் இதை சுவிட்சே ஆகலை ஆனால் நமக்கு வோல்டேஜ் வரலை அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ண முடியாது நம்ம பவர் ஆன் பண்ண உடனே இதில் ஒரு பல்ஸ் ரெடி ஜென்ரேட் ஆகும் அந்த பல்ஸை வச்சு நமக்கு அவுட்புட்டில் ஆக்டோக்கப்படுற வழியாக லைன் வரும் லைன் வரும்போது அடுத்தடுத்து ஃபால்ஸு உடனே உடனே ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும் தான் ஒர்க் ஆகும் இப்போ வந்து நம்ம இதை செக் பண்ணலாம் ஓகே நம்மக்கிட்ட வந்து ஒரு டிவி வந்து ஃபால்ட்டுன்னு வந்தால் ப்ரைமரி செக்ஷனில் டிவி ஆன் ஆகலைன்னா ப்ரைமரி செக்ஷனில் ஃபியூஸ் போயிருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஸோ நம்ம கண்ணில் பார்த்தாலே தெரியும் ஃபியூஸ் போயிருக்கா இல்லையாண்டு இந்த டிவியில் ஃபியூஸ் அவுட்டு இந்த டிவியில் வரக்கூடிய ஃப்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டு இங்கே பாருங்கள் நல்லா தெரியும் தெரியுதுங்களா உள்ளுக்குள்ளே ஷார்ட் ஆகிடுச்சு ஒரு மாதிரி புகை இருக்கா நமக்கு வந்து இந்த ஃபியூஸ் வந்து பர்ன் அவுட் ஆகிடுச்சு இந்தளவு ஃபியூஸ் போதுன்னா நமக்கு ஏசி டு டிசி கன்வெர்ட் ஆகுதில் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு அதனால தான் ஃபியூஸ் போயிருக்கு ஸோ அதை வந்து நம்ம இப்போ கண்டினியூட்டி மோடு போட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம் நான் சுவிட்சு வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த இதில் சுவிட்ச் வச்சு கட்டுற பாருங்கள் ஓகே பீப் சவுண்ட் வருதா அடுத்து வந்து இங்கே நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஓகே வேல்யூ வருது வேல்யூ வரக்கூடாது நமக்கு வேல்யூ வருது இந்த லைன் ஓகே இந்த லைன் ஓகே சரிங்களா அடுத்து இந்த பிடிசி தான் நம்ம பார்க்கணும் பிடிசி வந்து மூணு டெர்மினல் இது வந்து பார்த்திங்கன்னா அதோட கனெக்டிங் டெர்மினலில் ஷார்ட் வரல வருது இது வந்து பார்த்திங்கன்னா வருது இந்த ஹோம்ஸ் வேல்யூ வரக்கூடாது சரி ஓகே பார்த்துக்கலாம் ஓகே இப்போ டயவர்ட்ஸை பார்க்கலாமா இந்த டையோட் நல்லா இருக்கு இதுவும் நல்லாதான் இருக்கு இந்த டயோட் வேல்யூ நல்லாதான் இருக்குது இதுவும் தான் இருக்குது இங்கே பார்ப்போம் நமக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சரிங்களா இந்த டயோடு வரைக்கும் சர்க்கியூட் ஓகே தெளிவாக இருக்குது இங்கே ஸ்டார்ட் பண்ணுற சர்க்கியூட்டு இது வரைக்கும் ஓகே தெளிவாக இருக்குது ஆனால் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த வைக்கும்போது நமக்கு ஷார்ட்டு ஃபுல் ஷார்ட்டு காட்டுது இப்படி ஃபுல் ஷார்ட் ஆயிருக்குதுன்னா இந்த ட்ரான்சிஸ்டர் தான் எதாவது ப்ராப்ளம் சரிங்களா ட்ரான்சிஸ்டர் செக் பண்ணிடுவோமா ட்ரான்சிஸ்டர் சைடு ப்ராப்ளம் ட்ரான்சிஸ்டர் ஷார்ட் ஆகிருச்சு ட்ரான்சிஸ்டர் ஷார்ட் ஆகுதுன்னா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பிஎஃப் இருக்குது இந்த பிஎஃப் ஏதாவது பிரச்சனையாக இருக்கணும் அதனால தான் நமக்கு இந்த இடத்துல ஷார்ட் ஆயிருக்கணும் ஸோ இந்த பிஎஃப்பை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லிஸ்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா நமக்கு இந்த பிஎஃப் வந்து ப்ளஸ் மைனஸ்ல தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அது எதாவது ஷார்ட் ஆனால் தான் பிரச்சனை அதே மாதிரி இங்கே இருக்க மற்ற பிஎஃப் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறது நல்லது ஸோ அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு டிவி ஆன் பண்ணோம்னா டிவி ஆன் ஆகிரும் இதில் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ப்ரைமரி செக்ஷனில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக நான் வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா நமக்கு மறக்காமல் லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த டிவி சீரியஸ் அடுத்த வீடியோக்காக கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்